வணக்கம் குமரி மக்களே. கோணம் லொக்கேஷனில், அதாவது கோணம் ரேடியோ ஸ்டேஷன் பக்கத்தில் கேந்திர வித்யாலயா ஸ்கூலு, ஹோலி கிராஸ் காலேஜ் எல்லாமே இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. அந்த லொக்கேஷனில் ஒரு 3 bedroom வீடு, 3.5 செண்ட் லேண்டில், 2300 square feet பில்டப் ஏரியாவில் பார்க்க போகிறோம். வாங்க, சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடு பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் ஆகாட்டி அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த வீடு இன்னொரு அட்வான்டேஜ், கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் உங்கள் பசங்களை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடு வாங்குனீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதோட அட்மிஷன் ப்ரொசீஜர்லேயே ஸ்கூல்லேருந்து ஒரு 3 kilometer 4 kilometer ரேடியோ ஸ்கூலில் இருக்கணும், லிவிங் ஸ்டன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க உள்ள பார்க்கலாம். ஸோ இது ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், இதுலேயுமே 2 cars தாராளமாக விடலாம், இல்லைனா 1 car கண்டிப்பாக விடலாம், 1 car 2-3 bikes விடலாம். அந்த வீட்டில் நம்ம பழைய வீடுகளில் பார்த்த மாதிரியே ப்ராப்பராக வாஷஸ்ஸு, அதுக்கான ப்ரொவிஷன், கார் வாஷ் பண்ணுறதுக்கு இதில் எக்ஸ்ட்ரா வந்து இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் செட்பேக், தாராளமாக வீட்டை சுற்றி வரலாம், எந்த இடத்துல நெருக்கமோ அதுவுமே இருக்காது. இங்கேயுமே லைட்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லாமே சீலிங் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் நைட் டைமில் போடும்போது. நம்ம செட்பேக் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராப்பரான ஒரு செட்பேக், வீட்டை சுற்றி தாராளமாக வரலாம். கவர்மெண்ட் அப்ரூவலில் இப்படி தான் ப்ராப்பரான செட்பேக் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செட்பேக் இருக்குது. அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஹோம் டூர் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஸ்பேஷியஸான ஹால், பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு ஹால் ப்ளஸ் டைனிங். இது டைனிங் ஏரியா, இது ஒரு ஹால் ஏரியா. இதில் வந்து டிவிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இன்வெர்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்தா தெரியும். இதில் டிவிக்கான ப்ரொவிஷன், இது டிவிக்கான கேபிள்ஸ் எல்லாமே கொண்டு வர்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர டம்மி சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, தேவையான நீங்கள் சுவிட்சஸ் இதுக்கு போட்டுக்கலாம். இது கிச்சன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாடுலர் கிச்சன் தான், ப்ராப்பர் மாடுலர் கிச்சன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது கபோர்ட்ஸ், கீழே இருக்க கபோர்ட்ஸு, பேஸ்கெட்டு, பெரிய சிங்க் வச்சுருக்காங்க, சின்ன சிங்க் வைக்கும் பெரிய சிங்க்கு. ஸோ இதில் சமைக்கும்போது குயிக்காக எடுக்கிற பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. வாட்டர் ஃபில்டருக்கான ப்ரொவிஷன், இண்டக்ஷன் ஸ்டவ், மிக்சிக்கான ப்ரொவிஷன், இண்டக்ஷன் ஸ்டவ் 20 ஆம்பியர், மிக்சிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. தவிர இங்கே ஒரு கபோர்டு, ப்ளஸ் யூசிங் திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். அந்த வாஷ்மிஷனுக்கான அந்த வெஷல் வாஷ் பண்ணி வைக்கிறதுமே இங்கே தான் இருக்குது, இதெல்லாம் கொடுத்துருவோம். மேலே ஃபுல்லாக மேலே ஃபுல்லாகவே கபோர்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன், அவுட்லெட்டுக்கள் அது 20 ஆம்பியர் சுவிட்சு கொடுத்துருக்காங்க, ப்ளக் அண்ட் ப்ளே ஆன்லைன் காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கேயுமே ஒரு துணி துவைக்கிற கல், ப்ராப்பராக நீங்கள் துணி கல்லில் தான் துவைக்கணும் அப்படின்னா அதுக்கானதுமே நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேண்டாம், இதில் ஒரு துணி துவைச்சிக்கலாம். வெளியே ஒரு இதுவுமே கொடுத்துருக்காங்க, பைப்பு உங்களுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும், வெளியே இருந்து மீட் ஏதாவது கட் பண்ணுறீங்க, ஃபிஷ் ஏதாவது கட் பண்ணணுனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இனி பெட்ரூம்ஸ் எல்லாமே பார்ப்போம். இது ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் தான், ஸோ கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் பெட்ரூம், ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம். கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டைமென்ஷன் தேவைப்பட்ட டைமென்ஷன் எல்லாமே சொல்கிறேன். இதுலமே ப்ராப்பராக கபோர்டு எல்லாமே பண்ணிட்டாங்க, ஸ்பேஸ் ரொம்ப வேஸ்டேஜ் இல்லாமல் ஒரு கவர் பண்ணல அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இருக்காது. இதில் ஷர்ட் ஹேங்கிங்கான இதெல்லாமே போட்டுக்கலாம், ஷர்ட் ஹேங்கிங்க்கு ஒரு கொஞ்சம் மேலேயுமே லாஃப்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வால் மவுண்ட் க்ளோசெட்டு, அது ரொம்ப லக்ஸரியான லுக் கொடுக்கும், பார்த்தா தெரியும். எல்லாமே பேரி வேறு, நல்ல கம்பெனியான ஐட்டம் தான், சூப்பர் குவாலிட்டியான ஐட்டம். டைவர்ட்ரு, ஹீட்டருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு வாஷ் பண்ணுறதுக்கானதும் கொடுத்துருக்காங்க. அவங்க மேலே இன்னும் 2 bedroom இருக்குது. ஸ்டேர்ஸ்லாம் அழகான லைட் கொடுத்துருக்காங்க, ஃபுட் இது ஹெல்பிங் லைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்ணாடியில் கொடுக்கல, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு உட்டன் ஒர்க் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அடுத்த பெட்ரூம், இதுவுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த பெட்ரூமே அழகான ஒரு கலரில் வந்து கபோர்டை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வால் கலருக்கு ஆப்போசிட்டாக அழகான ஒரு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு ப்ளக் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. டோரில் கூட நல்லா அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு, ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம், இங்கேயுமே வால் மவுண்ட் க்ளோசெட் தான், ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாக டைவர்ட்டர் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியான ஐட்டங்கள்.
இது மூணாவது பெட்ரூம். இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வேறு தீமில் இதோட ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள், அடிக்கடி எடுக்கிற திங்ஸ் வைக்கிறதுக்கானது எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்கும், நீட்டாக நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மடிச்சு உள்ள வச்சுட்டா பக்காவாக இருக்கும். இது ரொம்ப அழகான ஒரு பாத்ரூம். எக்ஸாஸ்டுக்கான ப்ரொவிஷன் இருக்குது, எக்ஸாஸ்ட் வச்சுக்கலாம். எக்ஸாஸ்டுக்கான ப்ரொவிஷன்லாம் இருக்குது, க்ளோஸ் பண்ணணும். இங்கேயுமே ஒரு டிவியோ அல்லது நீங்கள் கம்ப்யூட்டர் ஏதாவது வச்சு யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கான ப்ரொவிஷன். டிவி வைக்கணும்னா டிவியும் வச்சுக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒரு டேபிள் போட்டு கம்ப்யூட்டரோ லேப்டாப்லாம் யூஸ் பண்ணால் இதுலேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். பால்கனி பார்க்கலாமா, ரொம்ப ஸ்பேஷியஸான, ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி. ஈவினிங் டைம் மழை நேரத்தில் இளையராஜா பாட்டு கேட்டுட்டு கா டீ குடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். டீ மட்டும்தான் நல்லா இருக்கு. நல்லா வீடே ரொம்ப அம்சமா இருக்கு. ஹாப்பி ஹோம். ஸோ இது இதுலேயுமே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்தா தெரியும். இதுக்கான டேப்ஸ் எல்லாமே தண்ணியும் இங்கேயுமே தண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஏரியா தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபில்டர் எதுவுமே இங்கே யூஸ் பண்ண வேண்டியிருக்காது. அம்மா அடியை காமிச்சிடலாமா. நம்ம ஊர் கடுமையான வெயில், நல்ல வெயில், சென்னை வெயில் மாதிரி இருக்குதுஆன ஒரு ஏன்னா 3.5 சென்ட் லேண்ட் இல்லையா, 3.4 சென்ட் லேண்டு, நல்ல ஸ்பேஷியஸான ஒரு லேண்டு. இடம் மாடி, சின்ன சின்ன பார்ட்டி பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீ இங்கேயே வச்சிடலாம். ஒரு ஷெட்டை போட்டு எங்கேயுமே மினி ஹால் புக் பண்ணணும், அங்கே எங்கே நிறைய வேண்டாம். அண்ட் ஆப்போசிட்லேயே ஒரு வாழைமரம் இருக்குது, கொஞ்ச நாள் தான் நினைக்க வாழைமரம். சரி, அதில் வியூ நல்லா இருக்குது, ரொம்ப பசுமையாக இருக்குது, அழகான நேபர்ஹுட்டு. இதான் இதில் லாஸ்ட் அடுத்தது ஒரு வீடு இருக்குது. கார்லாம் இதுலேயே கூட ஃப்ரெண்டில் ஒரு கார் வேணால் கூட விட்டுக்கலாம், ஏன்னா இதோட க்ளோஸ் ஆயிடுது. ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு வீடு வேணாலும் ரெஃபர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.